தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 29/3/2023 சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை வளர்பிறை. இன்றைய திதி அஷ்டமி திதி. 9:08 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு நவமி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். 8:07 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு புனர்பூசம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் வடக்கு, அதற்கான பரிகாரம் பால். இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய பொது பலன்கள்: சிவபூஜை செய்ய, கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க, ஆயுத பயிற்சி மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திடமாக சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. பேச்சில் கம்பீரம் பிறக்கும். அதே நேரத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பயணங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். ஆடை ஆபரணம் சிறும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் தலைமை உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் துணிச்சலுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை நீங்கள் திருப்பி தருவீங்க. அதே நேரத்தில் புதியோரின் நட்பால் உற்சாகம் அடையக்கூடிய சூழல் உருவாகும். வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்தக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் நல்லது சொல்ல போய் அது பொல்லாப்பாக முடியக்கூடிய நிலை இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும். உறவினர் நண்பர்களால் சில சங்கடங்கள் உருவாகும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். அதே நேரத்தில் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினருடன் நீங்கள் மனம் விட்டு பேசுவது நல்லது. யாருக்காகவும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். அதே நேரத்தில் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்லது. வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. வாகனங்கள் பழுது ஏற்படக்கூடிய சூழலும் உருவாகும். வியாபாரத்தில் லாபத்தை பெற போராட வேண்டிய நிலை இருக்கும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். நம்பிக்கைக்குரியவர்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. பணப்புழக்கம் உங்களிடம் கணிசமாக உயரும். வியாபாரத்தில் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையக்கூடிய நிலை இருக்கு. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படக்கூடிய சூழல் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வேற்று மதத்தோருடைய உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதே முடியக்கூடிய நிலை இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய சூழல் ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய தொடர்புகளால் உயர்வு ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைய போகிறது.
இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால சில வேலைகளை நீங்கள் உங்கள் பார்வையிலேயே முடிப்பது நல்லது. பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீர்கள். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் அதற்காக உணர்ச்சி வசப்பட வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்வாங்க. சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும். மனைவி வழி உறவுகளின் ஆதரவு முழுமையாக உங்களுக்கு உண்டு. கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. அரசால் அனுகூலமான பலன்களிலும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வழக்கு விஷயங்கள் சாதகமாகக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்கி பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு. அதே நேரத்தில் நீண்ட நாள் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளால் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். அதே நேரத்தில் பணப்பற்றாக்குறை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க அதற்கான செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.